வணக்கம். நம்ம வந்து கடந்த 1ஆம் தேதி அன்று சென்னை மாநகராட்சியில் எப்படி வந்து கான்ட்ராக்டர் அதிகாரிகள் மற்றும் வந்து அரசியல்வாதிகள் சேர்ந்து ஒரு கூட்டு சதி செஞ்சு இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சொல்லக்கூடிய மழைநீர் வடிகால்லையும் சாலைகள் போடுவதிலையும் எப்படி ஒரு மிகப்பெரிய ஊழல் அரங்கேற்றி இருக்காங்கன்னு நம்ம வெளியிட்டோம். அதோடைய ஒவ்வொரு ஆதாரமாக வெளியிட்டு இருக்கோம் நம்ம. அதில் ஒரு ஆதாரம் வந்து ஏற்கனவே சந்தை மதிப்பை விட எப்படி 100% அதிகமாக கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வெளியிட்டிருந்தோம். நேற்று நம்ம சென்னை மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயனை சந்தித்து இந்த எல்லா ஆதாரங்களையும் அவருக்கு நேரடியாக விளக்கினோம். அவர் வந்து அதில் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து நாம் இங்கே காமிக்க இருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து கான்ட்ராக்டர்கள் டெண்டர் போட்டிருக்காங்க, கார்ட்டல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம். சாலைகள் போடுவதில் போடப்பட்ட டெண்டரில், உதாரணத்துக்கு இந்த டெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெண்டர் நம்பர் 3812/2018 இந்த டெண்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் பங்கெடுக்கிறாங்க, மொத்தமே ரெண்டு பேர் தான் பங்கெடுக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய்க்கான டெண்டர் சாலை போடுறதுக்கு. குருமூர்த்தி என்டர்பிரைசஸும் ஜிஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு நிறுவனம் பங்கெடுக்கிறாங்க. குருமூர்த்தி வின் பண்ணுறாங்க. குருமூர்த்தியுடைய ஒய்ஃப் பேர் ஜி கௌரி, அவங்களுடைய நிறுவனம் ஜிஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ குருமூர்த்தி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு டெண்டர் போடுறாங்க, அவங்க அவங்களுக்குள்ளேயே இதை எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் கார்ட்டல். ஒரு கான்ட்ராக்டர் இன்னொரு கான்ட்ராக்டரோட எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் பகிரக்கூடாது, இதுதான் சட்டம். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்தே எப்படி வந்து அவங்க டெண்டர் போட்டு அதில் ஒருத்தர் டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து இந்த ஒரு டெண்டர் மட்டும் 15 கோடி ரூபாய். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது 3 டெண்டர்களாக நம்ம இங்கே போட்டிருக்கோம். 3 டெண்டர்கள், ஒவ்வொரு டெண்டரும் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய், 16 கோடி ரூபாய், 18 கோடி ரூபாய். இந்த டெண்டரும் கடந்த மாதம் வந்து சாலை போடுவதற்காக நம்ம சென்னை மாநகராட்சியில் கொடுக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த முதல் டெண்டரில் சுப்பிரமணியும் சசி கன்ஸ்ட்ரக்ஷனும் பங்கெடுக்கிறாங்க. ரெண்டாவது டெண்டரில் சசி கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆறுமுகமும் பங்கெடுக்கிறாங்க. மூணாவது டெண்டரில் ஆறுமுகமும் சுப்பிரமணியும் பங்கெடுக்கிறாங்க. அதாவது இந்த 3 கான்ட்ராக்டர்கள் சேர்ந்து கார்ட்டல் ஃபார்ம் பண்ணி நாம் 2 பேராக இந்த 3 டெண்டரில் பிட்டிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிட்டிங் பண்ணி ஆளுக்கு ஒரு டெண்டர். முதல் டெண்டர் சுப்பிரமணி வின் பண்ணுறாரு, ரெண்டாவது டெண்டர் சசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வின் பண்ணுறாங்க, மூணாவது டெண்டர் ஆறுமுகம் வின் பண்ணுறாங்க. எப்படி திரும்ப இவங்க கார்ட்டல் ஃபார்ம் பண்ணி 2 பேராக போட்டு ஆளுக்கு ஒரு டெண்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு ஆதாரம். மூணாவது ஆதாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2 டெண்டர் கிட்டத்தட்ட இதோடைய மதிப்பு வந்து, ஒரு டெண்டர் வந்து 18.5 கோடி, இன்னொரு டெண்டர் 24-25 கோடி கிட்ட. இப்போ இந்த டெண்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 டெண்டர்லையும் ஒரே கான்ட்ராக்டர் தான் பங்கெடுக்கிறாங்க, ஆர்விஎஸ் மேனகா துருவாசு. ரெண்டாவது டெண்டர்லையும் ஆர்விஎஸ் மேனகா துருவாசு. முதல் டெண்டரை வந்து ஆர்விஎஸ் வின் பண்ணுறாங்க, ரெண்டாவது டெண்டரில் மேனகாவும் துருவாசலும் அந்த கடைசி நம்பர் வரைக்கும் ஒரே அமௌண்ட்டை கோட் பண்ணுறாங்க. ஒரே அமௌண்ட்டை கிட்டத்தட்ட 30 வித்தியாசமான காம்போனெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டெண்டரில் ஃபைனல் அமௌண்ட் ரெண்டு பேரும் ஒரே அமௌண்ட் கோட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் பாதி பாதியாக 50-50% பிரித்து டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன, இவங்க 3 பேர் சேர்ந்து அழகாக கூட்டு சதி செஞ்சு இந்த டெண்டரை ஆர்விஎஸ் எடுத்துக்கோங்க, இந்த டெண்டரை நாம் 2 பேரும் துருவாசலும் மேனகாவும் பிரித்து எடுத்துக்கோன்னு சொல்லி இந்த மாதிரி டெண்டர் போட்டு சரி பண்ணுறது. ஸோ இந்த 3 வந்து ஒரு துளி தான் சொல்லலாம், இதுதான் அந்த டெண்டர்கள் பூராவும் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல எப்படி வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்களை தான் நாம் வந்து முன் வச்சுருக்கோம். இது கார்ட்டல் ஃபார்ம் பண்ணதுக்கு. இந்த மாதிரி கார்ட்டல் ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்மளுடைய ரோடு போடுவதற்கு சந்தை மதிப்பை விட 100 மடங்கு அதிகமாக, 100% அதிகமாக இவங்க டெண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஆதாரங்களை தான் நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். அதையும் நம்ம வந்து கார்ப்பரேஷன் கமிஷனர் கார்த்திகேயன் கிட்ட காமிச்சோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து எப்படி டெக்னிக்கலாக இந்த மேனிப்புலேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி டெக்னிக்கலாக இந்த கரப்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அவரே சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த டெண்டரை கேன்சல் பண்ணணுமா இல்லை?
கிட்டத்தட்ட 740 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகாலும் சாலைகளுக்காகவும் இந்த மாதிரி டெண்டர் போடப்பட்டிருக்கு. இது பூராகவும் இந்த மாதிரி கார்டல் ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபிக்ஸிங் பண்ணி முன்னாடியே டெண்டர் ஃபிக்ஸிங் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்போது சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு இன்னைக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, நம்ம மக்கள் பணத்தை வந்து அவர் சேமிப்பதற்காக இந்த மாதிரி ஊழலை எதிர்ப்பதற்காக அவர் இந்த டெண்டர்களை கேன்சல் பண்ணலாம். நம்ம மக்கள் பக்கம் நின்று நம்ம மக்களுக்கான ஆணையராக அவர் இருந்தாருன்னு சொன்னால் அவர் அந்த டெண்டரை கேன்சல் செய்யலாம். இல்லைன்னா நான் எஸ்பி வேலுமணி கான்ட்ராக்டர்ஸ் இந்த சீனியர் அஃபீஷியல்ஸுடைய நெக்ஸஸ் தான் எனக்கு முக்கியம், நானும் அந்த ஊழலில் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னால் அந்த டெண்டரை கேன்சல் பண்ணாமல் அவர்களோட சேர்ந்து அவரும் இந்த ஊழலில் பங்கெடுக்கலாம். சாய்ஸ் அவரோடது. மாநகராட்சி ஆணையர் இந்த டெண்டரை கேன்சல் செய்வாரா இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லை, மேலும் இந்த கார்டல் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னும் சில ஆதாரங்களை நாம் கூடிய சீக்கிரம் வெளியிட இருக்கோம், அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.